வணக்கம். இன்னைக்கு நம்ம கம்பெனி அக்கவுண்ட்ஸ் சாப்டர்ல இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்ல கால்ஸ் இன் அரியர்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். கால்ஸ் இன் அரியர் ரிலேட்டடா ஒரு ப்ராப்ளமும் போட்டு பார்க்க போறோம். கம்பெனி அக்கவுண்ட்ஸோட அடிப்படைகள் புரிஞ்சாதான் உங்களுக்கு இன்னைக்கு நடத்தக்கூடிய ப்ராப்ளம் புரியும். அதனால ப்ரீவியஸ் கிளாஸஸை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தா அந்த வீடியோஸ்க்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம கால்ஸ் இன் அரியர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கம்பெனி அவங்களோட ஷேர்ஸை பப்ளிக்கு இஷ்யூ பண்ணுவாங்க இல்லையா? அப்படி ஷேர்ஸை பப்ளிக்கு கொடுக்கும்போது அந்த ஷேர்ஸோட மதிப்பை அவங்க பப்ளிக்கிட்டேருந்து கேஷாக ரிசீவ் பண்ணலாம், இல்லைன்னா நான் கேஷ் ரிசீவ் பண்ணலாம். அதாவது கேஷுக்கு பதிலாக ஏதாவது அசட்ஸ் கூட ரிசீவ் பண்ணலாம். இந்த கேஷாக ரிசீவ் பண்ணுறதுல ரெண்டு சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. கம்பெனி வந்து ஒரே டைமில் அந்த ஷேரோட வேல்யூவை பப்ளிக்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணலாம். அதுக்கு பேர் லம்சம் மெத்தடு. இல்லைனா இன்ஸ்டால்மெண்ட்ஸ்லேயும் ஷேரோட வேல்யூவை கலெக்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு ஷேரோட விலை 10 ரூபாய் அப்படின்னா இந்த 10 ரூபாயை அவங்க இன்ஸ்டால்மெண்ட்டில் கலெக்ட் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் மணி, அலாட்மெண்ட் மணி, கால் மணி, இந்த மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்ஸில் கலெக்ட் பண்ணலாம். கம்பெனி இன்ஸ்டால்மெண்ட்ஸில் இந்த 10 ரூபீஸை கலெக்ட் பண்ணுறாங்க இல்லையா? இந்த சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா, கம்பெனி அவங்களோட ஷேர் ஹோல்டரை அலாட்மெண்ட் மணி பே பண்ண சொல்லி கேட்குறாங்க. அந்த டைமில் ஒரு சில ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்க பே பண்ண வேண்டிய அலாட்மெண்ட் மணியை டிலே பண்ணிடுவாங்க, பேமெண்ட்டை லேட் பண்ணிடுவாங்க. ஓகே, அதே போல் கம்பெனி அவங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போது கால் மணியை பே பண்ண சொல்லி அவங்க ஷேர் ஹோல்டர்ஸை கேட்பாங்க. அந்த டைமில் ஒரு சில ஷேர் ஹோல்டர்ஸ் அந்த பர்டிகுலர் கால் மணியை பே பண்ணாமல் விட்டுடுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி டிலே பண்ணி பே பண்ணுறாங்க இல்லையா? ஸோ பேமெண்ட் இன்னும் ரிசீவ் ஆகலை அப்படின்றது தான் நம்ம கால்ஸ் இன் அரியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இந்த ரீட் பண்ணி பாருங்கள், மீனிங் புரியும். வென் எ ஷேர் ஹோல்டர் ஃபெயில்ஸ் டு பே த அமௌண்ட் டியூ ஆன் அலாட்மெண்ட் ஆர் ஆன் கால்ஸ், த அமௌண்ட் ரிமைனிங் அன்பெய்டு இஸ் நோன் ஆஸ் கால்ஸ் இன் அரியர்ஸ். அதாவது ஷேர் ஹோல்டரை பே பண்ண சொல்லி கேட்குறாங்க கம்பெனி. கேட்கும்போது அந்த அமௌண்ட் டியூவாக இருக்கும். அலாட்மெண்ட்டை கேட்கும்போது அலாட்மெண்ட் மணி டியூ, கால் மணி பே பண்ண சொல்லி கேட்கும்போது கால் மணி டியூ. ஓகே, ஸோ அப்போ ஷேர் ஹோல்டர் என்ன பண்ணணும், அந்த மணி பே பண்ணணும் இல்லையா? சில ஷேர் ஹோல்டர்ஸ் பே பண்ணாமல் விட்டுடுவாங்க, ரிமைனிங் அன்பெய்டு. ஓகே, அதை தான் நம்ம கால்ஸ் இன் அரியர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போது நம்ம இந்த ப்ராப்ளத்தையே இந்த கால்ஸ் இன் அரியர்ஸுக்கு உதாரணமாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்ளத்தை ரீட் பண்ணி என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கலாம். JM Tyres Limited issued 15,000 ordinary shares of rupees 10 each payable as follows. Okay, JM அப்படின்ற ஒரு கம்பெனி, அவங்க எத்தனை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க? 15,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஆர்டினரி ஷேர்ஸ்னாலும் ஈக்விட்டி ஷேர்ஸ்னாலும் ஒன்று தான், ஸோ கன்ஃபியூஸ் ஆகிட வேணாம். ஓகே, ஒரு ஷேரோட விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸ். இந்த 10 ரூபீஸை கம்பெனி இன்ஸ்டால்மெண்ட்ஸில் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அப்ளிகேஷனுக்காக 3 ரூபீஸ், அலாட்மெண்ட்டுக்காக 5 ரூபீஸ், ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் காலுக்காக 2 ரூபீஸ் அப்படின்னு கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், ஆல் மணி வேர் டியூலி ரிசீவ்டு எக்ஸப்ட் 1 ஷேர் ஹோல்டர் ஹோல்டிங் 100 ஷேர்ஸ் ஃபெயில்டு டு பே த கால் மணி. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஷேர் ஹோல்டர் அவர் வந்து எத்தனை ஷேர்ஸ் வச்சுருக்காரு அப்படின்னா 100 ஷேர்ஸ் வச்சுருக்காரு அந்த கம்பெனியோட ஷேர்ஸ். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, கால் மணியை பே பண்ணலை. ஹீ ஃபெயில்டு டு பே த கால் மணி. ஓகே, ஸோ மற்ற எல்லாருமே அப்ளிகேஷன், அலாட்மெண்ட், கால் மணி பே பண்ணிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் அவரோட 100 ஷேர்ஸுக்கு கால் மணி பே பண்ணலை. இந்த கால் மணி பே பண்ணாமல் இருக்காங்க இல்லையா, அந்த சிச்சுவேஷனுக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராப்ளத்துக்குரிய ஜேர்னல் என்ட்ரிஸ் எழுதுறதுக்கு முந்தி கால்ஸ் இன் அரியர்ஸை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் பாருங்கள், பை நாட் ஓப்பனிங் கால்ஸ் இன் அரியர்ஸ் அக்கௌண்ட்டு. அதாவது
நம்ம கால்ஸ் இன் அரியர்ஸுக்காக செப்பரேட்டாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண தேவையில்லை. கால்ஸ் இன் அரியர்ஸை இன்னொரு மெத்தட்லேயும் ட்ரீட் பண்ணலாம். அதாவது கால்ஸ் இன் அரியர்ஸ்க்காக நம்ம செப்பரேட்டாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராப்ளத்தில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்கள், யூஸிங் கால்ஸ் இன் அரியர் அக்கௌண்ட்டு. அதாவது நம்மளை கால்ஸ் இன் அரியருக்காக செப்பரேட்டாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம இந்த ப்ராப்ளத்துக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணலாம். இந்த ப்ராப்ளத்தில் நம்மளை கால்ஸ் இன் அரியருக்கு மட்டும் எப்படி ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணணும்னு எழுத சொல்லியிருக்காங்க. அதனால் நான் அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணதுக்கு, அலாட்மெண்ட் மணி ரிசீவ் பண்ணதுக்கெல்லாம் என்ன பண்ண போகிறதில்ல, ஜேர்னல் என்ட்ரி எழுத போகிறதில்ல. ஸ்ட்ரெயிட்டாகவே நான் இந்த கால்ஸ் இன் அரியர் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லித்தரப்போகிறேன். ஓகே, ஷேர் ஹோல்டார் ஃபெயில்டு டு பே த கால் மணி. ஓகே, ஸோ அவர் பே பண்ணாதது எது, கால் மணி. அதனால் நான் எங்கேருந்து என்ட்ரி ஆரம்பிக்க போகிறேன் இந்த ப்ராப்ளத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் மணி டியூலேருந்து ஆரம்பிக்க போகிறேன். கால் மணி டியூக்கு நம்ம என்ன ஜேர்னல் என்ட்ரி எழுதணும், அந்த பர்டிகுலர் கால் அக்கௌண்ட்டை நம்ம என்ன பண்ணணும், டெபிட் பண்ணணும், ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டை க்ரெடிட் பண்ணணும் இல்லையா. ஸோ கால் மணிக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்னு கொடுத்துருக்காங்க. கால் அக்கௌண்ட்டை நான் டெபிட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் என்ன ஷேர், இது ஆர்டினரி ஷேர், அதாவது ஈக்விட்டி ஷேர். அதனால் ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்னு எழுதணும். ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் காலை டெபிட் பண்ணணும். எந்த அக்கௌண்ட்டை நம்ம க்ரெடிட் பண்ணணும், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலை நம்ம க்ரெடிட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த கால் மணி எதுக்காக நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலோட ஒரு இன்ஸ்டால்மெண்ட். அதனால் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டை க்ரெடிட் பண்ணுறேன். ஓகே, ஸோ எந்த அமௌண்ட்டை நம்ம இங்கே எழுதணும், கால் மணி எவ்வளோ, 2 per share. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளத்தில் பப்ளிக் எத்தனை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அப்ளை பண்ணினாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. அதனால் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனும் கிடையாது, அண்டர் சப்ஸ்கிரிப்ஷனும் கிடையாது. அவங்க இஷ்யூ பண்ணின எல்லா ஷேர்ஸையும் பப்ளிக் சப்ஸ்கிரைப் பண்ணதாக எடுத்துக்கணும். அதனால் நம்ம அமௌண்ட் கேல்குலேட் பண்ணும்போது இந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இஷ்யூடு தான் சப்ஸ்கிரைப்டுன்னு எடுத்துக்கிட்டு அந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸாலேயே மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, 15,000 ஷேர்ஸுக்கு 2 rupees ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் கேல்குலேட் பண்ணால் எவ்வளோ ருபீஸ் கிடைக்கும், 30,000 rupees. எதுக்கான என்ட்ரி இது, கால் மணி டியூவாக இருக்குது. ஓகே, அதாவது கம்பெனி கேட்டிருக்காங்க இன்னும் ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன பண்ணலை, கால் மணி பே பண்ணலை. அந்த சிச்சுவேஷனை தான் நம்ம கால் மணி டியூ அப்படின்னு சொல்வோம். அடுத்து கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து இந்த கால் மணியை ரிசீவ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதுக்குரிய ஜேர்னல் என்ட்ரி எழுத போகிறேன். கால் மணி ரிசீவ்டு, வாட் கம்ஸ் இன் கேஷ் இல்லையா. ஸோ பேங்க் அக்கௌண்ட்டை நான் டெபிட் பண்ணுறேன். எதுக்காக இந்த அமௌண்ட் அவங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் காலுக்காக இல்லையா. ஸோ ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட்டை க்ரெடிட் பண்ணணும். ப்ராப்ளத்தில் இன்ஃபர்மேஷன் பாருங்கள், ஒரு ஷேர் ஹோல்டர் 100 shares வச்சுருக்காரு, அவர் கால் மணி பே பண்ணலை. ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எத்தனை, 15,000 shares. இந்த 15,000 shares 100 shareக்குரிய கால் மணி இன்னும் ரிசீவ் ஆகலை. அப்போ எத்தனை நம்பர் ஆஃப் ஷேர்ஸுக்கு தான் கால் மணி ரிசீவ் ஆகிருக்குன்னு பாருங்கள், 14,900 shares தான் ரிசீவ் பண்ணியிருக்காங்க கம்பெனி. ஓகே, இப்போது 14,900 கால் மணி ஒரு ஷேருக்கு 2 rupees மல்டிப்ளை பண்ணினா என்ன அமௌண்ட் கிடைக்கும், 29,800. ஓகே, அப்போது ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் காலுக்கு வர வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ, 30,000. ஆனால் கம்பெனிக்கு எவ்வளோ தான் ரிசீவ் ஆகிருக்கு, 29,800. அப்போ வராத அமௌண்ட், அதாவது பே பண்ணாத அமௌண்ட் இருக்குது இல்லையா, அதுக்கு நம்ம என்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், கால்ஸ் இன் அரியர் அக்கௌண்ட். ஓகே, ஸோ டெபிட்டில் தான் அமௌண்ட்டு கம்மியாக இருக்குது இல்லையா, டெபிட்டில் கால்ஸ் இன் அரியர் அக்கௌண்ட் எழுதணும். எவ்வளோ அமௌண்ட் அரியராக இருக்கோ அந்த அமௌண்ட்டை எழுதணும். எத்தனை ஷேர்ஸுக்கு இன்னும் கால் மணி ரிசீவ் ஆகலை, 100 shares.
ஒரு ஷேருக்கு கால் பண்ணி 2 ருபீஸ், 100 × 2 ருபீஸ் 200 ருபீஸ். இப்போ டெபிட்டோட டோட்டலும் க்ரெடிட்டோட டோட்டலும் ஈக்குவலாக இருக்குது இல்லையா? ஸோ அடுத்து நம்ம என்ன எழுதணும், எதுக்காக இந்த ஜேர்னல் என்ட்ரி அப்படின்னு நரேஷன் எழுதணும். அமௌண்ட் ரிசீவ்டு ஃபார் கால், ஓகே, கால் பண்ணி ரிசீவும் பண்ணியிருக்காங்க. இதில் ரெண்டு என்ட்ரி இருக்குது இல்லையா? ஸோ இன்னொரு என்ட்ரி எதுக்கு, அமௌண்ட் நாட் ரிசீவ்டுக்காக, ஓகே, அதை தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். இன்னைக்கு நம்ம கால்ஸ் இன் அரியர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். கால்ஸ் இன் அரியர் ரிலேட்டடாக ஒரு ப்ராப்ளத்துக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணினோம். அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் போட்டு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். நன்றி.